நான் சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ரிலேட்டிவ் வீட்டில் வந்து சோலார் பேனல் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் பேச போகிறோம் இன்றைக்கி வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் நம்ம. ஸோ சோலார் பேனல் இப்போ இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணாங்க, இதில் வந்து என்னென்ன இருக்குது, என்னென்ன விஷயங்கள் இருக்குது, எவ்வளோ காஸ்ட் ஆகும், அட்வான்டேஜஸ் என்ன சோலார் பேனல்னால, எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி. இப்போ வந்து நம்ம ரிலேட்டிவ் வீடு வந்திருக்கோம். இவங்க வீடு வந்து பார்த்தோம்னா வந்து விராட்டி பத்தில் இருக்குது. விராட்டி பத்து ட்ரூ வேல்யூன்னு ஒரு ஷோரூம் இருக்குது, மாருதி ஷோரூம், அதுக்கிட்ட இருக்குது. இங்கே தான் இவங்க தான் மாட்டுறாங்க. இவங்க வந்து ஐடா எனர்ஜின்னு ஒரு கம்பெனி வச்சுருக்காங்க. ஸோ அங்கேருந்து வந்து மாட்டுறாங்க. சோலார் பேனல் 6 சோலார் பேனல் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க. சன்லைட் எங்கே வந்து படுமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த பொசிஷனில் தான் வைக்க முடியும். ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சு அதுக்கு மேலே வந்து சோலார் பேனல் ஏற்றி வயரிங் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுறாங்க. இது வந்து ஆன் கிரேடு சோலார் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஆன் கிரேடு, ஆஃப் கிரேடு, ஹைப்ரிட் இப்படின்னு மூணு விதமான சோலார் பேனலில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இவங்க. ஸோ இதுக்கான ஆன் கிரேடுக்கும் ஆஃப் கிரேடுக்கான டிஃப்ரென்ஸ் என்னென்னு நான் அப்புறமா சொல்கிறேன். இப்போ வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு வராங்க கொஞ்சம் கொஞ்சமாக. இவங்க வந்து இந்த வீட்டில் வந்து என்னோடய ரிலேட்டிவ் வீட்டில் வந்து ஆல்ரெடி வந்து சோலார் வாட்டர் ஹீட்டர் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பட் வந்து அது வந்து யூஸ் பண்ணாலுமே வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இல்லை. அதனால் வந்து எல்லாத்தையுமே சோலாராக மாற்றிடுவோன்னு அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதனால் அவர் வந்து எல்லாத்தையும் சோலாராக மாற்றுறாரு. இப்போலாம் வந்து பார்த்தோன்னா வந்து கரண்ட்டை தொட்டால் தான் ஷாக் அடிக்குன்னு சொல்லுவோம். பட் வந்து கரண்ட் பில்லை பார்த்தாலே இப்போலாம் ஷாக் ஆகுது. ஸோ கரண்ட் பில்லை வந்து இனி வரும் காலங்களில் இன்னும் கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ கரண்ட் பில்லை வந்து முடிஞ்ச அளவுக்கு குறைக்கணும்னு தான் நிறைய பேர் பார்க்குறாங்க. அதுக்கு வந்து சோலார் வந்து ஒரு நல்ல மெத்தடு. ஸோ நல்ல வே ஆஃப் எனர்ஜியும் வந்து நம்ம வந்து சன்லேருந்து எடுத்து நம்ம கரண்ட்டை ஜென்ரேட் பண்ணலாம் சோலார் எனர்ஜியை. ஸோ தமிழ்நாடு மாதிரி ஒரு ஸ்டேட்டில், அதுவும் மதுரை மாதிரி ஒரு ஊரில் வந்து பார்த்தோம்னா வந்து சன்லைட் வந்து மோஸ்ட்லி இருக்கும். வின்டர் டைம் தான், இப்போ டிசம்பர் மாதம் தான், அப்போயும் இருக்குது சன்னு. எப்போயாவது வந்து க்ளவுடியாக இருக்கும். ஸோ வந்து சன்லைட் நம்ம யூஸ் பண்ணலாம். இங்கே வயரிங் வந்து இப்போ பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வந்து நம்ம ஒருத்தரை மீட் பண்ண போகிறோம். இப்போ வந்து இந்த சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணவர் இப்போ நம்ம கூட இருக்காரு. ஸோ ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? உங்களை நீங்களே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் பேர்? பார்த்தசாரதி. ஓகே. கம்பெனி நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஐடா எனர்ஜி. எங்கே இருக்கு? சிக்கன் சாவடியில் இருக்கோம், மதுரை. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் இந்த வீட்டில் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க, எத்தனை பேனல், என்ன செட்டப்பு? இப்போ நம்ம சாருக்கு என்ன மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இப்போ ஒரு வாரி இந்தியாஸ் நம்பர் ஒன் சோலார் பேனல். ஓகே. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 540 வாட் வந்து ஒரு 6 நம்பர்ஸ் போட்டிருக்கோம். ஒரு 6 பேனல், 6 பேனல் போட்டிருக்கோம். ஒரு 3.5 கிலோவாட் போட்டிருக்கோம். 3.5 கிலோவாட். இப்போ 3.5 கிலோவாட் நம்ம எதுக்காக போட்டிருக்கோம் அப்படின்னா, சாருக்கு இப்போ ஆக்சுவலாக கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பை மந்த்லி ஆவரேஜாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 800 யூனிட் வந்து இவங்க யூஸ் பண்ணுறாங்க. 800 யூனிட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ஆமாம் 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி நம்ம யூஸ் பண்ணுறாங்க. ஆமாம். இதை நம்ம ரெடியூஸ் பண்ணுறதுக்காக நம்ம ஆன்கிரிட் சிஸ்டம் போட்டிருக்கோம். ஆன்கிரிட் சிஸ்டம். இதோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சோலார் பேனல்லேருந்து வரக்கூடிய கரண்ட்டு டைரெக்டாக நம்ம கஸ்டமர் யூசேஜுக்கு போகும். யூசேஜுக்கு போயிட்டு பேலன்ஸ் கரண்ட் நம்ம இபிக்கு சப்ளை பண்ணிடலாம். இபிக்கு நம்ம இபிக்கு கரண்ட்டு கொடுக்கலாம். இப்போ நம்ம என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ நைட் டைமில் வந்து நம்ம ஈபியில் இருக்க கரண்ட்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆமாம். டே டைமில் பொறுத்த வரைக்கும் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம காலையில் கொடுத்த கரண்ட்டை நம்ம திரும்ப ஈவினிங் அவங்கள்ட்ட வாங்கிக்கலாம். ஓகே. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு உங்களுக்கு 5 யூனிட் கரண்ட் 1 கிலோவாட்டுக்கு கிடைக்கும் வச்சுக்கோங்க. சரி. 3 கிலோவாட்டுக்கு 15 யூனிட் கரண்ட் கிடைக்கும். 15. இப்போ இந்த 15 யூனிட்ஸ் கரண்ட்டையும் நம்ம வந்து யூசேஜ் போக ஒரு 10 யூனிட் வந்து நம்ம ஈபிக்கு சப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா, சரி, நைட் நம்ம ஏசி எல்லாமே ரன் பண்ணுவோம் வீடை பொறுத்த வரைக்கும். ஆமாம். அப்போ அப்படி பண்ணும்போது கொடுத்த 10 யூனிட்டை நம்ம திரும்ப யூனிட்டாகவே இபியில் வந்து திரும்பி வாங்கிக்கலாம். அப்போ நமக்கு பில்லு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0 தான், பில்லு நமக்கு வராது. ஆமாம். பட் என்ன பண்ணுறாங்க, இப்போ இபியில் வந்து புதுசாக ஒரு டேர்ம் வந்து பண்ணியிருக்காங்க. சரி. அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நெட்ஒர்க்கிங் சார்ஜஸ்னு ஒரு சார்ஜஸ் வாங்குறாங்க. சரி. 1 கிலோவாட்டுக்கு 85 ரூபா கிட்டே வரும். இப்போ 3 கிலோவாட்டுக்கு சார்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 250 ரூபா வந்து ஃபிக்ஸட் சார்ஜஸ் மாதிரி வாங்குறோம். பேலன்ஸ் உங்களுக்கு எந்த விதமான கரண்ட் பில்லும் வராது. நம்ம அதுதான் பிளான் பண்ணியிருக்கோம். சரி. பட் இங்கே இன்னொரு விஷயம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னம்னா, 5 கிலோவாட் நம்ம இன்வெர்டர் போட்டிருக்கோம். இன்வெர்டர் எதுக்காகனா, இப்போ மேபி இன்னைக்கு சுச்சுவேஷனுக்கு சார் 800 யூனிட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபியூச்சரில் கூடலாம். ஃபியூச்சர்லாம் மேபி ஒரு இ பைக் எடுக்கலாம். ஆமாம். இல்லை இன்னொரு ஏசி மாட்டலாம். இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அகைன் கரண்ட் பில் அங்கே இன்க்ரீஸ் ஆகும். ஆமாம். அப்போ அந்த டைமே நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக போடும்போதே நம்ம பிளான் பண்ணி 5 கிலோவாட் போட்டிருக்கோம். ஓகே. நாளைக்கு வேணும்னா பேனல் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ 6 இங்கே 6 இந்த 6 பேனல்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம போட்டுருக்கோம். ஓகே. இது வந்து சாரோட பழைய பேனல், ஒரு சின்ன பேனல் வச்சு ஒரு ஆஃப்ரோட் சிஸ்டம் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரி. 10 இயர்ஸ் இருக்கும் நினைக்கிறேன். சரி. அதையும் இந்த ஸ்ட்ரக்சரே ஏற்றிடுவோம் அப்படிங்கிறதுக்காக செட்டப் நம்ம பண்ணியிருக்கோம். ஓகே. கஸ்டமர் இங்கே நாம கூட இருக்காங்க. ஸோ வணக்கம். ஐயோ, இவர் நம்மளோட ரிலேட்டிவ் இவர் வீட்டில் தான் இன்னைக்கு இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. நம்மளை வர சொல்லியிருந்தாங்க, அதான் வந்திருக்கோம்.
நீங்க எதுக்காக இதை இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு வந்து எப்படி இந்த ஐடியா தோணுச்சு? நான் வந்து ஏற்கனவே எனக்கு சோலார் போடணும்னு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு. நான் ஒரு 10 இயர்ஸ் முன்னாலே சோலார் வாட்டர் ஹீட்டர் போட்டிருக்கேன், அதே மாதிரி சோலார் கடல் ஒரு 400 வாட்ஸ் போட்டிருக்கேன். ஓகே. ஆனால் அதனால கரண்ட் பில் அதிகமாக ஒன்றும் குறைஞ்ச மாதிரி தெரியல. இப்போ டே பை டே வந்து என்ன இப்போ கரண்ட் இபி சார்ஜஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஆமாம். ஸோ அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக ஒரு லாஜிஸ் எல்லாம் பண்ணலாமே அப்படின்ட்டு பார்க்கும்போது சார் பார்த்தேன், நல்லா பண்ணியிருக்கிறாரு. ஓகே. மற்றபடி இதை வச்சு ஜீரோ வரும்னு நினைக்கிறேன். ஜீரோ வரும்னு வேண்டாம், அட்லீஸ்ட் 500 யூனிட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கம்மி பண்ண முடியாது, எவ்வளோ குறைச்சா நல்லதுன்னு நினைக்கிறோம். இப்போ தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், இன்னும் 1 மந்த் ஆகும், இது வந்து என்ன ஆகுதோ அப்போ தான் நமக்கு தெரியும். ஓகே. அதே மாதிரி இன்வெர்டர் என்ன இன்வெர்டர் சார் யூஸ் பண்ணியிருக்கோம்? நம்ம க்ரோ வாட் பண்ணியிருக்கோம். க்ரோ வாட் நல்ல மதுரையில் டீப் சவுத் நம்பர் சவுத் ஃபுல்லா. ஓகே. இது இல்லாமல் பாலிகேப்ல ஆன் கிரிட் இன்வெர்டர் பண்றோம், ஆஃப் கிரிட் இன்வெர்டர் பண்றோம், ஹைபிரிட் இன்வெர்டர் பண்றோம். இது மூணுமே நம்ம நம்ம தான் டிஸ்ட்ரிபியூட்டர். எந்த ஒரு டீலர் எடுக்கிறாங்களோ நமக்கு சப்போர்ட் பண்ணி கொடுங்க. ஓகே. நல்லா பண்ணி பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி தரேன். ஓகே. பிளஸ் இது இல்லாமல் வாரியோட சேல்ஸ் பார்ட்னர். நம்ம சேல்ஸ் பார்ட்னர் வாரி பிராண்டோட மதுரையோட சேல்ஸ் பார்ட்னர். ஓகே. ஸோ டீலர்ஸ் வந்தாலும் பெஸ்ட் ரேட்ல உங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம். ஓகே. நீங்களே இன்ஸ்டால் பண்ணுறீங்க? நம்ம ஆக்சுவலாக இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட நம்ம வந்து 2012 இந்த ஃபீல்டில் இருக்கோம். ஓகே. பட் ஒரு கம்பெனியில் நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒர்க் பண்ணிட்டு இப்போ நம்ம ஓனாக ஸ்டார்ட் பண்ணி ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 5 இயர்ஸாக நம்ம ஓனாக பண்ணிட்டுருக்கோம். ஓகே. ஸோ சோலாரோட அட்வான்டேஜஸ் என்ன சொல்கிறீங்க? கரண்ட் வந்து ஜீரோ. ஓகே. அதாவது நமக்கு ஈபி பில் ஜீரோ தான், அதுலலாம் இல்லை. பட் இப்போ நம்ம ஃபிக்ஸட் காஸ்ட்னு ஒரு காஸ்ட் பண்ணுற மாதிரி நெட்ஒர்க்கிங் சார்ஜஸ்னு ஒரு சார்ஜஸ் பண்ணுறோம். ஓகே. அது மட்டும் அது கிலோ வாட்டுக்கு 85 ரூபா. ஓகே. இப்போ ஒரு சார்ஜ் வந்து நமக்கு எவ்வளோ கரண்ட் பில் வருது சார்? கிட்டத்தட்ட ஃபைவ் மந்தில் வந்து 4500 ஆர்டர் வரும். 4000 மேலே ப்ளஸ் 4000 இந்த மந்தில் 4300 சார்ஜ். இப்போ 4000 சம்திங் இந்த மாதிரி பில் போயிட்டு இருக்கு இல்லைங்களா? நம்ம இது நெட்ஒர்க்கிங் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 250 ரூபா. ஓகே. இப்போ நம்ம சோலார் பண்ணுறனால இப்போ இதே அளவுக்கு தான் சார்ஜ் யூஸ் பண்ண போகிறார் ஃபியூச்சரில் அப்படின்னா ஒரு 250 ரூபா உங்களுக்கு கரண்ட் பில் வரும். 2 மந்த்ஸ் ஒன்லி. ஃபைவ் மந்த் அவ்வளோதான் கரண்ட் பில் வரும். பேலன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 to 6 வருஷத்தில் நம்ம போட்ட காசை திருப்பி எடுத்துடலாம். பட் பேனலோட வாரண்டி என்னமோ 25 வருஷம். ஸோ நமக்கு அதுதான் பெரிய ப்ராஃபிட். இனிஷியல் காஸ்ட் மட்டும்தான் இப்போ நீங்கள் ஆமாம் கஸ்டமரோட ஸ்டார்டிங் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ணிப்பாங்க. ஒரு ஒன் டைம் பண்ணிட்டாங்க அப்படின்னா இதோட லைஃப் லாங் லைஃப் டைம் கிட்டத்தட்ட 25 வருஷங்கிறது கொடுக்கக்கூடிய வாரண்டி பீரியட். ஓகே. அதை தாண்டி இன்னும் எவ்வளோ வருஷம் பேனல் போகுங்கிறது இன்னும் யாருமே தாண்டலை. ஏன்னா இது வந்து இப்போ தான் வந்து க்ரோ ஆகிட்டு கம்பெனிஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா 25 இயர்ஸ் வரைக்கும் வந்து 80% எஃபிஷியன்சி இருக்குன்னு சொல்றாங்க. 80% அப்போ 25 இயர்ஸ் தாண்டி போகும்போது அது 70% எஃபிஷியன்சி குறைய வாய்ப்பு கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறையுமே தவிர உடனே பல்க் அப்டேட் ட்ராப் ஆகும். அப்படி பார்க்கும்போது மினிமம் 35 இயர்ஸ் to 40 இயர்ஸ் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஓகே. ஸ்ட்ரக்சர் வந்து நீங்களே இன்ஸ்டால் பண்ணிடுவீங்க? இது நம்மளே டிசைன் பண்ணுறோம் ஸ்ட்ரக்சர் தான். ஸோ அந்த ஏதாவது வேற இது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா எம்எஸ் பைப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரைமர் அடிச்சிருக்கோம். ஓகே. கஸ்டமர் அதுக்கு மேல அவங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அவங்க ஒரு கோட் பண்ணிக்கிறது நல்லது. ஆமா அது கஸ்டமரோட இஷ்டம். நம்ம ஏரியா நம்ம ஒரு ரீபெயிண்ட் பண்ணிக்கணும் ஒரு 5 இயர்ஸ் ஒன்ஸ் நம்ம ரீபெயிண்ட் பண்ணிட்டோம் அப்படினா ஸ்ட்ரக்சர் அது மாதிரி இருக்கும், ஒரு பிரச்சனையும் கிடையாது. சோ இதுல டேமேஜ் என்ன ஏதாவது வருமா இல்ல வர சான்ஸ் இருக்கா? இல்ல டேமேஜ் வரதுக்கான பாசிபிலிட்டி கிடையாது. ஓகே. இன் கேஸ் யாராவது இது மேல ஒரு கல்ல தூக்கி போட்டானா உடையும், அதுவா இதுவே ஆகிறதுக்கான எந்த விதமான வாய்ப்பும் கிடையாது. இன்னொன்று நமக்கு எல்லாமே வாரண்டி பீரியடில் போகிறனால எதுவும் ஒரு எஃபிஷியன்சியில் என்ன ஒரு டிராபேக்காக இருந்தாலும் நம்ம இது பண்ணிக்கலாம். பட் நம்ம சூஸ் பண்ணக்கூடிய பேனல் என்ன அப்படின்னா மார்க்கெட்டில் இருக்கிற நம்பர் 1 பிராண்டாக இருக்கணும், இல்லைன்னா டாப் ஒரு 5 பிராண்டாவது இருக்கணும். அந்த மாதிரி பேனலை சூஸ் பண்ணுறது தான் என்றைக்குமே நல்லது. இன்னொன்று அவங்க ஆல்ரெடி நல்ல ரெப்யூட்டட் கம்பெனியாக இருக்கணும். இப்போ அதனால் அப்படி இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு அந்த இன்கேஸ் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா அவங்க அந்த ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே. ஸோ நம்ம இன்னைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ஒய்ஜெட்னு ஏகப்பட்ட கம்பெனிஸ் வந்து வந்துகிட்டே இருக்கு. பேனலில் வந்துட்டாங்க. சொல்ற நேமே என்ன நேமும் தெரியாத அளவுக்கு இருக்காங்க. பீப்புள் வந்து கொஞ்சம் பிரைஸையும் பார்க்காம அதை விட ஜஸ்ட் அதுக்கு இதுக்கும் கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா நீங்க பண்றது 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் கூட போகுது. இந்த 10,000 ரூபாய் 15,000 ரூபாய்க்கு நீங்க இது பண்ணாம நல்ல பிராண்டா சூஸ் பண்ணுங்க. அது வந்து உங்களுக்கு ரொம்ப நாள் வரும். இல்ல இன்கேஸ் ஒரு ஃபெயிலியர் அப்படின்னா நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் போறதுக்கு நல்ல ஒரு சப்போர்ட். ஆமா ஆமா.
நம்ம என்ன மார்க்கெட்ல என்ன நேம் இருக்குன்னு தெரியாத ஒரு கம்பெனி போனோம்னா பத்து வருஷத்துக்கு அப்புறம் அவங்க ஃபீல்ட்ல இருப்பாங்களான்னு நமக்கு தெரியாது. ஆமா, இப்ப ஒரு நம்ம எக்ஸ்னோ கம்பெனில பேனல் வாங்கிட்டோம் இன்னைக்கு சீப்பா இருக்கு அப்படிங்கறதுக்காக, பட் ஒரு பத்து வருஷம் கழிச்சு பார்க்கும்போது அந்த எக்ஸ்ங்கிற கம்பெனியே இல்லாம போயிடுச்சு அப்படின்னா நம்மளுதான் லாஸ். அப்ப நம்ம யார்கிட்ட போய் நம்ம அந்த வாரண்டி கிளைம் பண்ண முடியும்? முடியாது, கஷ்டம். அந்த ரீசனுக்காக நல்ல பிராண்டா சூஸ் பண்ணுங்க ஸ்டார்டிங்ல, பெஸ்டா. ஒன் டைம் பண்ணும்போதே ப்ராப்பரா பண்ணிட்டீங்க அப்புறம் நீங்க பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் சின்ன அமௌண்ட் கிடையாது, 2 lakhs இருந்து 3 lakhs 5 lakhs வரைக்கும் போகுது. நீங்க இவ்வளவு செலவழிக்கக்கூடிய ஒரு கஸ்டமர்ஸ் ஒரு ஒரு இன்னொரு 10,000 ₹15,000 பார்க்காம பெஸ்ட் பிராண்டா சூஸ் பண்ணுங்க. ஓகே, அதெல்லாம் நீங்க வச்சு பார்க்கும்போது சோலார் போடுறது இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்கும். ஆமா.